ரோட்டில் போகிறவங்களாம் மூணு நாள் ட்ரிபிள் சில போது பாருன்னு சொல்கிறானுங்களா? டேய், ஆட்டோ கிட்ட கூட்டு வந்துருக்கலாம்ல. என்னண்ணே வண்டி துடைக்க சொன்னியா? ஓ, மூஞ்சி விட நாய் மூஞ்சியே நல்லா இருக்குது. சீனியர் என்னடா செம்ம க்யூட்டாக இருக்கு, இதை போய் கலாய்க்கிற. அங்கிள், சீக்கிரம் பப்பி வெளியே எடுங்க. டேய், கூப்பிட்றான் வாடா. சாப்பாடு ஏதாவது மாற்றி கொடுத்தீங்களா? ஆமாம் டாக்டர், டெய்லியும் தட்டில் தான் சோறு வைப்போம், இன்னைக்கு கிண்ணத்தில் வச்சிட்டோம், அதான் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். ஷட் அப். இல்லை டாக்டர், ரெகுலர் ஃபுட்டு தான். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் பப்பி ஹீட்டில் இருக்குது. ஐயோ, ஹீட்டா? எல்னி கொடுத்தா சரியாக போயிடுமா டாக்டர்? டேய், நாய் யாராவது எல்னி கொடுப்பாங்களாடா? அப்புறம் தொப்புள்ள கொஞ்சம் விளக்கெண்ணெய் வச்சனா ஈட்டு குறைஞ்சிரும். நாய்க்கு இங்கே தொப்புள் இருக்குது. டாக்டருக்கே இருக்கும்போது நாய்க்கு இருக்காதா? இப்போ பார் காட்டுறேன். பப்பி என்ன? இங்கே வா. நீங்கள் ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி நாயே வளர்த்தது இல்லையா? இல்லை டாக்டர், பப்பி தான் ஃபஸ்ட்டு. பார்த்தாலே தெரியுது, ஹீட்டுக்கு வந்துருச்சுன்னா மேட்டிங்க்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். டாக்டர், அப்போ பப்பி வயசு வந்துக்குதா? ஆமாம். நீ என்ன பண்ணுற, ஒரு பச்சை ஓலையை கட்டி அதுக்குள்ளே பப்பியை உட்கார வச்சு எல்லாரையும் கூப்பிட்றேன். ஏன் டாக்டர், நீங்கள் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு போகிறீங்களா? பய முடியாது. இது பார் தம்பி, நீ என்ன பண்ணுறேன்னா ஒரு 9 to 10 days பப்பியை ஒரு நல்ல லேபர்டாரை பார்த்து மேட் பண்ணுறீங்க. மேட் பண்ணா? மேட் பண்ணால் 58 நாள் கெஸ்டேஷன் பீரியட். அதுக்கப்புறம் உங்கள் பப்பி அழகாக குட்டி போடும். அப்படியா? ஒரு 35 days கழித்து பப்பி இங்கே கூட்டு வரேன். நான் எக்ஸ்ரே பண்ணி ஸ்கேன்லாம் பண்ணி குட்டிங்களோட போர்ஷன் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அடுத்த தடவை வரும்போது இந்த கருவா என்னை கூட்டு வராதே. ஓகே டாக்டர். நல்லா கரடிக்கு மனுஷன் வருஷம் போட்ட மாதிரி. பப்பி கொஞ்சம் கால் தூக்கு. டாய், ஏய் பப்பி, கம் ஹியர், கம் 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 கம். சூப்பரா இருக்கு. என்ன ரேட்டுங்க இது? 8000 ரூபா சார். 8000? பார்த்து சொல்லுங்க. இது லேபர் ஹைபிரிட், செம டிமாண்டு, 1 ரூபா கூட கம்மி பண்ண முடியாது சார். குழந்த ஆசைப்பட்டா இந்த அப்படிங்க. சீனியர் சீனியர் என்னடா, 2 மாசத்துல 40000 ரூபா சம்பாதிக்கலாம், என்ன சொல்றீங்க? 2 மாசத்துல 40000 ரூபா எப்படி? டாக் பிரீடிங். எது? அந்த உள்ள தொப்புள் டாக்டர் சொன்னான் அதுவா? ஆமா சீனியர். அது டாக் பிரீடிங் கிடையாது, மாமா வேலை பார்க்கறது. நான் உனக்கும் மாமா வேலை பார்க்கணும், உன் நாய்க்கும் மாமா வேலை பார்க்கணும். என் வேலை ஃபுட்பால் யார் பார்க்கறது? நான் எப்படி என் தாய்நாட்டுக்கு ஃபுட்பால் விளாட்றது? சரி விடுங்க, பிச்சை காசு 40000 ரூபா தானே. 40000 ரூபா பிச்சை காசா? எப்படி? வாங்க, அந்த மாதிரி வலிக்கு. ஒரு லேபரடார் குட்டி வந்து 8000 ரூபா போகுது. நம்ம பப்பி மினிமம் ஒரு 5 குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 8 4 = 20 செருப்பால் அடிப்பேன். நீயே சொல்ல. 40000. ஆமாண்டா, 40000. பண்ணலாமா? பண்ணலாமே. என்ன பப்பி, நீ டரிக்குதானே? அந்தரங்கள் இலைகளை அப்படி அப்படியே சிற்பமாக்கி ஆலயமெங்கும் நிறுத்தி இருக்கும் நமது முன்னோர்கள் என்ன முட்டாள்களா? கலா மேதைகளின் சந்ததியிலே வந்தவனடா நான். ஹலோ ரம்யா, எங்கே இருக்க? நீ கேட்ட மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், வீட்டில் வேற யாருமே இல்லை, நீ வந்து வாங்கிக்கிறியா? என்ன? ஒன்றும் இல்லை ரம்யா, உள்ளே வாயே. பரவாயில்லையே, ரூம் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கு. நீ வீட்டுக்கு வந்தனா இதை விட சூப்பராக வச்சுப்பல்ல ரம்யா. இந்த ஃபோல்டரில் தான் இருக்கு அந்த படம்லாம். ஓகே. கேம் பிளான் எப்படி இருக்கும் பிரபு? கேம் பிளான் அது ஸ்போர்ட்ஸ் படம் ரம்யா, நல்லா இருக்கும். நோட்புக் படம் பார்த்தது இல்லையா? செம்ம படம் ரம்யா. இந்த படத்தில் அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக லவ் பண்ணுவாங்க, ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கேப் இருக்கும். ஒரு நாள்
அவங்க நம்மள மாதிரியே தனியா இருக்கும்போது முதல் தடவை முத்தம் கொடுப்பாங்க பாரு, அப்போ அவங்களுக்குள்ள இருந்த அந்த சின்ன கேப் உடஞ்சி சுக்கு நூறா போயிடும். இதுலேருந்து இந்த படத்தோட டைரக்டர் உலகத்துக்கே என்ன சொல்ல வராருன்றது புரியுதா? என்ன சொல்ல வராரு? காதல்ல முத்தம் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. புரியுதா? புரியுது புரியுது. புரியுதா பிரபு? எனக்கு லேட் ஆயிடுச்சு, அம்மா கிட்ட மொட்டை மாடியில் தலைக்காய் வச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன், நான் கிளம்புறேன். ரெண்டு நிமிஷம் ரம்யா. எதுக்குடா ரெண்டு நிமிஷம், என்னடா ட்ரை பண்ற ரம்யா? ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடு ரம்யா. எதுக்கு? உன் காதுல ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். காதுக்கும் கண்ணுக்கும் என்னடா சம்பந்தம்? நீ கண்ணை மூடு ரம்யா. என்னப்பா உடம்பு சரியில்லையாப்பா? ஆமாப்பா. மாத்திரை போட்டால் சரியாக போயிடும்லப்பா? ஆ, சரியாக போயிடும்ப்பா. அப்போ அப்படியே சட்டையை போட்டு நீங்களே போய் வாங்கி வந்துடுறீங்களாப்பா? ஏண்டா உள்ள போன் அடிக்குது பாரு, போயிடு. ஆ, எப்பா இருப்பா, நானே போய் எடுத்துக்கிறேன். அப்போயே சொன்னேன் அவட்ட, ஒரு பிள்ளையோட நிறுத்த வேணாம் அப்படி, இன்னொன்று ட்ரை பண்ணலான்னு. ஆ சார், பிளான் மெயில் பண்ணியிருக்கேன் சார். ஆமாம், அதுக்கு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு ஜிஎம்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம் சார், ஃபோன் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார், அதனால் வீட்டில் இருக்கேன். நாளைக்கு வந்துடுவேன் சார். ஃபோன் பண்ணுறீங்களா? சரி. வெள்ளை தாப்பால் போட்டு உள்ள என்னப்பா பண்ணிட்டு இருக்க? நானா இந்த வயசுல? வெளியே நான் தாப் நான் அப்புறம் வெளியே தாப்பா போட முடியும்? இதே வேலையா போச்சுப்பா, போப்பா. ஜப்பான், பாகிஸ்தான், வேற பாட்டி சர்கார். யார் அந்த பையன் மொட்டை மேல நின்னுங்கிறான்? இவனுங்க எதுக்கு டாட்டா கட்டுறானுங்க? ஐயோ, குழந்தை குச்சிச்சுப்பா. வந்தா மாதிரியா சிங்கம்? தலைவா, எப்படியா காப்பாத்து தலைவா அந்த குழந்தைய. உன் சக்திமான் வேலையை அந்த குழந்தை கிட்ட காட்டு. பர தலைவா, போ போ. ஓகே, கேட்ச். உச்சாம்பாரியன் தலைவன். ஆபத்துக்கு வைப்பா ஆப்பு, உங்களுக்கு எப்பவுமே நாங்க தான் பாதுகாப்பு. சக்திமான் செக்யூரிட்டி சர்வீஸ். வேற லெவலியா இருந்தாலு
என்ன பாடி மட்டும் தான் ஐஸ் குச்சி மாதிரி தொங்குது. ஒருவேளை கபோர்டுக்கு போல மாட்டிக்கான அமைச்சரோட சிபார்சுல வேலைக்கு வந்தவன் நீ விட்டுறாத தூக்க போறியா இல்லையா? அப்படியே நாலு பேர் மார்ச் ஓடி பாடி மாரி இருக்கிறானுங்கள. என்ன காப்பாத்த யாரும் இல்லையா? போராட்டம் சொந்தக்காரங்களா சொல்ல வேண்டியதா இருக்கும். பாத்துங்க என்ன 2 வீக்ஸ் 1300. யோ, உன் சக்திமான் ஆடெல்லாம் பார்த்து ஏதாவது ஒரு பெரிய இடத்துல எடுத்துமே விடுன்னு பார்த்தா காட்டு பங்களால எடுத்துன்னு வந்து விட்டுருக்கிற. சம்டைம் குள்ளரி சவுண்ட்லாம் வருதியா? யோ, அது இந்த வீட்டு ஓனரோட குரல் சத்தம். யோ காரா சிப்ஸ், என் ஹிஸ்டி கொஞ்சம் சொல்றேன் கேளியா. நான் ஐபிஎஸ் ஆகணும்னா லஞ்சம் குத்தி ஆகணும்னு சொல்றானுங்க, அதுதான் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணேன். இந்த தமிழ்நாட்டில் நான் ஒரு ஐபிஎஸ் ஆகி இந்த பாரத மாதா அவனை காப்பாத்தாம விட மாட்டேயா? பேசினா இருக்க எங்கே போற? ஜிம்முக்கு. அங்க உனக்குனா வேலை வரவன உன ராடா யூஸ் பண்ணிக்க போறான். உள்ள வகரா, அதை 7-8 சீட் இருக்குல்ல, உள்ள போய். உனக்கு எங்க இருக்குது அதெல்லாம் வர்றதுக்கு? சொல்றது கேளியா. என்ன எல்லாம் எடுத்து கவுத்து சண்டாம இருக்குது? ஒரு தலைகீழ மாத்திக்கிறோமா? காந்தி இஸ் ஃபாதர் ஆஃப் த விடிவி கணேசன். விடிவி கணேசன் இஸ் த பெஸ்ட் டைலாக்ஸ். ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி. மேம், ஜெஸ்ஸி இஸ் த பான் இன் த கர். அறாம டாய், அரே சைத்தான் கே பச்சா, டாய் டாய், அந்த போய் குறா குறா குறா. ஏய், எங்கடா ஒளிஞ்சின்னு இருக்கிற? கௌரவத்துக்காக ஒரு குண்டா வாங்கிக்கோ. பதிலுக்கு பதில் சுடாம போட மாட்டேன்டா. அதை ஓர்ந்து பாரு, ஐ கில் யூ. டாய், நில்றா. இன்ட்ரூடர் அலர்ட். எவனோ ஒருத்தன் கண்ணோட வீட்டுக்குள்ள வரான். எவனோ ஒருத்தன் உள்ள வந்துட்டானா? டாய், மூஞ்சில ஒரே ஒரு குண்டு வாங்கிக்கோ. வாடா வெளியில, வாண்டறல்ல அங்கிள் சுலவாதான்டா சுடும். வாடா. This is a beautiful girl. Your mother is my mommy. Hi, madam. Hi. Madam, this is Papa again. Okay. Relief, madam. Is that your boy? புரியல மேடம், கொஞ்சம் சொல்லுவா சொல்லுங்க. சொல்லுவா சொன்ன மட்டும் புரியவே போகுது. வாய ஃபர்ஸ்ட் மூடியா, நீங்க சொல்லுங்க மேடம். Is that your boy over there? மூதேவி, அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க, அந்த குழந்தை ஒண்ணுதான் கேக்குறாங்க. No, 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 no. I am only one single. முரட்டு சிங்கல் ஜீவி பிரகாஷ் ஃபேன். யா, வாட்ஸ் யுவர் நேம்? பாபு, பகதூர் பாபு. இட்ஸ் நைஸ் டு see you, பாபு. I have a lot of work to do, but I'll see you later. Have a good night. மேடம், yes, what is your sweet name? Margaret. Market. Okay. Have a good night. மார்க்கெட்ல ஒரு பேரா? போடா வெளியில. சூப்பர் மார்க்கெட். என்ன பேரு? செக்யூரிட்டி அந்த நம்ம அவளை கரெக்ட் பண்ணி சேஃப்டி ஆகிட வேண்டியதான். போடா வெளியில. ஏய் லாலு, அந்த வெள்ளக்காரிய நெருங்க கூட முடியலடா. நான் எப்போ அவகிட்ட லவ் சொல்றது? நான் லிவிங்ஸ்டன் பண்றது. என்னது லிவிங்ஸ்டன் பண்ண போறியா? டேய், அதான் கல்யாணம் பண்ணிக்காம ஒரே வீட்டில் இருப்பானுங்களாடா. அதான்டா, அது லிவிங் டுகெதர் பா. என்ன கன்றாவியோ, கிட்ட கூட நெருங்க விட மாட்டான்டா அந்த ஜிப்சி மூக்கன். நான் எப்போ அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அமெரிக்கா போய் ட்ரம்ப் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறேன்னு தெரியும்டா. அம்முன்னு இருந்தா ஜம்முன்னு இருக்க முடியாது. இது தலைவர் சொன்னதானே? ஐடியா பண்ணுவோம். பண்ணும் இல்லடா, நீ தான் ஏன்னா ஒரு ஐடியா பண்ணி. சார், நெல்லூர் ராஜ் வீடு எங்க இருக்கு? தர்மாகோல் ஆர்டர் பண்ணியிருக்காரு சார். ஒரு ஐடியா, இன்னைக்கு உன் ஆளை பக்கத்துல நின்னு பாக்குறேன். ஓகேவா?
கருங்குரங்கா ஆமா சார் பாக்ஸ் ஓபன் பண்ணு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும் சார் 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 சீல் ஓபன் பண்ணா ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க சார் ப்ளீஸ் சார் சூப்பர் பஜன் ரேம்போ மெட்டல் டிடெக்டரை வச்சு செக் பண்ணுங்க டேய் பஜன் தரகறானுங்கடா போதும் போதும் போ 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 இவனை உள்ள அனுப்பலனா அந்த வெள்ளக்கார இங்கிலீஷ்லயே திட்டுவாடா ரேம்போ டேய் சைனா முக்கா அதான் போ சொல்றானே வேகமா போடா டேய் பாபு என்னால முடியலடா உன்னை ஏர்க்கி விட்டுறேன் நீயே பாத்துக்கடா டேய் வளர சொல்றது கர டேய் இல்ல நிடா உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு பாக்ஸ் கீழே இருக்கு சார் 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 குரங்கு தான் சார் இருக்கு ஏன் சார் நம்ப மாட்டேன் பாக்ஸ் ஓபன் பண்றான் ஐயோ இந்த சைனா பாம்பை மாட்டி விட்டுச்சு பாக்ஸ தானே ஓபன் பண்ணக்கூடாது இரு ஸ்கேனிங் பண்றேன் அப்ப தெரியும் உள்ள என்ன இருக்குன்னு ரம்போ வாட்ச் கேர்ஃபுல்லி தேர் மைட் பி டேஞ்சரஸ் அனிமல் இன்சைட் சார் என்ன இங்க வந்து பாருங்க சார் என்னடா ஹைகோர்ட் குண்ட்ல வச்சு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க ஏறுமாடுங்களா இதுக்குள்ள எப்படி வந்த குப்பை கொடலான்னு வந்தேன் அப்படியே தவறி உள்ள வந்துட்டேன் அப்படியே உங்க ஆளுங்க தூக்கி வந்துட்டாங்க யாருகிட்ட கதை உறா இதானே கேட்ட வெள்ள காரியை கரெக்ட் பண்ண தானே இதுக்குள்ள வந்தேன் தெரியுது இல்ல ஒரு பத்து நிமிஷம் ஒதுங்கன்னு நினைச்சிக்கா வெள்ள காய்ச்சி போய் டச் பண்ணிட்டு வந்துடுவா என்ன பார்த்தா யார் மாதிரி தெரியுது பக்கா மாமா மாதிரியே தெரியற நீ யார பார்த்தா மாமான்னு சொன்ன ஏய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீ விஸ்வாசம் 120 கோடி வசூல் பண்ணிருக்குது அத கேக்க நீ யார் யாரா நீ ஆமா உட கூடாது அண்டர் அங்க பாத்தியா உன் டிபன் நின்னு வருது பாரு வாங்க சக்திமான் பாத்து பேனட்டுக்குள்ள போய் பாரு நரசிங்க வா பாரு கிண்ணத்துல வச்சி போட்டு குடுக்குறேன் இரு போய் சார்ஜ் எடுத்துக்க சார் கேக்கல சார் சுத்த யோ செக்யூரிட்டியா பொறுப்பெடுத்துக்க சக்திமான் சார் யார் சார் இந்த மைக் குச்சி பாடி ஒப்பாவா நிறைய ஒருவேளை நம்ம அண்ணாச்சி கடையா தம்மன் அன்னைக்கெல்லாம் உள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய பவர்ஃபுல் போஸ்டை நான் உனக்கு தந்ததுக்காக இந்த கவரிமான பாராட்டுறதுக்காக வார்த்தைகளை தேடிக்கிட்டு இருக்கேன் அதானே இல்லை என் தம்பி நல்லேலும் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு உன்னை அச்சு வச்சு அவன் வாயில சொருவலாமான்னு பார்க்குறேன் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே இருந்தோம் நீங்க வேலை போட்டு சொல்லுங்க நான் உள்ள வரேன் மாலுக்குள்ள போக முடியாது பாபு ஓனா உன்னே உள்ள விடும் போது நாயை உள்ள விட கூடாதான்னு கேட்டு மயிலு போற ஓன இருக்கு புரியுதா போட ஐயோ உடியா மார்க்கெட் வர போய் பார்க்கணும் சென்டிமெண்ட்லா கேக்குறேன் தயவு செய்து இந்த வேலையை ஒத்துக்க நானும் சென்டிமெண்டா சொல்றேன் சார் சொல்லு என் தம்பியை பாருங்க சார் எனக்கு பசிச்சா நான் வாய் தந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் சார் ஆனா என் தம்பிக்கு பசிச்சா எப்படி சார் வாங்கி சாப்பிடுவான் நான் உங்க கூட ஏசியில உள்ள உட்கார்ந்து பாரு சார் ஆனா என் தம்பி வெளியில வெயில்ல கருத்து போயிடுவான் சார் என் தம்பி அவனை தியாகம் பண்ணி தான் இந்த வேலை எனக்கு வேணும்னா அப்படியாப்பட்ட வேலை எனக்கு வேணாண்டா
ஆஹா இல்லையா சீரானியாக்கோ யாரா அந்த நைஜீரியன் பைத்தியக்கார உசேன் போல்ட் எதுக்குடா அப்படி ஓடுற யார் அது நம்மாலே ஹலோ சார் அந்த பொண்ணு எப்படி சார் உங்களுக்கு தெரியும் யார் அந்த வெள்ளக்கார பொண்ணா ஆமா சார் பேரு மார்கரெட் ஃப்ரம் அமெரிக்கா சின்ன வயசுல இருந்தே நானும் அவளும் சடி படிஸ் அவங்க அப்பாவும் நீயுமா நோ ஃபன்னி வீக்லி த்ரைஸ் மாலுக்கு வர்றா மைண்டு காமா இருக்கிறதுக்காக யோகா கிளாஸ் வர்றா சார் இந்த பாடி கார்டுலாம் அது நோ எஸ்கார்ட் ப்ளீஸ் கெட் அவுட் அப்படின்னு சொல்லி விரட்டிடுவா அவ இங்க இருக்கிற வரைக்கும் நாம தான் செக்யூரிட்டி நாம தான் கார்ட்ஸ் ஆஹா சார் அம்மா சத்தியமா அம்மா சத்தியமா நாம தான் செக்யூரிட்டி நாம தான் கார்ட்ஸ் லியா சியரி சாரி சக்திமான் சார் என்னையா மறுபடியும் வேலைக்கு வந்துட்ட போல இருக்கு இல்ல சார் வீட்டுல சக்திமான் சீரியல் பார்த்தேன் அப்பதான் வேலையோட அருமை என்னன்னு தெரிஞ்சது நேர்ல இருக்கிற சக்திமானே பார்க்கலாம்னு சார் ஆமா உன் தம்பி இல்லாம எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லுவியே சார் தெரு நாய்க்கெல்லாம் நான் எப்படி சார் அண்ணன் அவன் நான் வீட்டுக்கு ஒரே பையன் சார் சரி அது சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னியே இந்த திருட்டு நாய் நாலு வீட்டுல பூந்தா சாப்பிடும் சார் நான் அப்படியா சார் சார் வேலை போட்டு கொடுங்க சார் இல்லப்பா வெயில் என்ன கருத்துருவான்னு சொன்னியே போன உடனே இந்த நாயை கிருஷ்ணால ஊத்தி கருகிறேன் சார் வேலை மட்டும் போட்டு கொடுங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் ஓகே ஓகே சேர்ந்து தொலை போ Thank you சக்திமான் சார் ரொம்ப லேட் பண்ணாத ஓகே செல்லம் சீக்கிரம் வந்து நான் வந்தற செல்லம் என்ன மச்சான் சந்தோஷமா இருக்கறாப்ல தெரியுது பின்ன லவ் வந்தால அப்படிதான மச்சான் அப்படியே தலையில போட்டு திருப்புது ஏன் மச்சான் ராவாசர கடிச்சா ஏய் அவ பேச பேச அப்படியே கேட்னே இருக்கு இப்பலாம் நல்லா தான் இருக்கும் நீ டாக்டர் இல்ல 420 னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ பேசுற பேச்ச உன்னால காது கொடுத்து கூட கேட்க முடியாது அப்படியே அவளுக்கு தெரியும் போது நான் இதை விட பெரிய இடத்துல இருப்பேன் ஏய் கம் ஏய் காங்கு சிக்னல் சகப்பா இருக்குன்னு இறங்கி அழுத்து போயிராத ஒழுங்கா உன் கையை அமைக்கிட்டு என் கையிலடா வா கையடா ஏய் இவ்வளவுக்கு ஃபோன் பண்ற ஹலோ ஹேய் நான் ஜான்சி பேசுறேன் ஆ சொல்லு எங்க இருக்க நானா முக்கியமான வேலைய வெளிய போயிட்டு இருக்கேன் சாப்பியா என்ன பதிலே காணோம் நான் சாப்பிட்டேன் இப்ப நீ எங்க இருக்கற நீங்க எப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் லோன் விஷயத்துல வெளிய போயிட்டு இருக்க ஐயோ இவன் வந்து காங்க வர டார்ச்சர் பண்ற ஹலோ ஹலோ சரி நான் போயிட்டு வரேன் சரி ஓகே போ யார் மச்சான் ஜான்சியா ஆமாண்டா இவன் வேற சாவடிக்கிறேன் வெங்கட் 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 இவனை உட்கார விடா இந்த குரங்கு முஞ்சதுக்கு ஃபோன் பண்றான் யார் சொல்றான் குரங்கு முஞ்சினு சதீஷ் நெக்ஸ்ட் வீக் எனக்கு மேரேஜ் ஃப்ரீயா தான இருக்க வந்துரு உனக்கு என்ன திமிரு இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்து கூப்பிடுவே உனக்கு எந்த மூதேவே பண்ணு குடுக்குறான் ஏய் என்னடா கோபுற ஃப்ரீயா இருக்கறே உண்மையா தான சொன்னேன் உன் பொண்டாட்டி அந்த பர்கர் வாங்கி ட்ரம்போட ஓடி போயிருவா உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இப்பே எடுக்காது உன் மாமியார்ட்டும் பொண்டாட்டிட்டு அடி வாங்கி நீ சாவ போற நீ ஒரு ஆண்டி இந்தியன்டா மச்சான் எனக்கு ஒரு டவுட் சொல்ல முடியாது பட இந்தியன் தாத்தா தெரியும் அது யார் இந்தியன் ஆண்டி ஏய் உள்ள கேங்க முஞ்சா செம்ம காண்டல இருக்கற மரியாதையா மூடு என்னடி கோச்சிக்கிற தண்ணிலையும் நியூ வீடியோவா நம்மள தான் பாக்குறல ஆமா நம்ம கிட்ட தான் வரா நீங்க சிங்கிளா ஆமா ரொம்ப நல்லவே அப்ப நான் சேர் எடுத்துறேன் இதுக்காடி குடிகாரம் கூலிங் பீரை பார்த்த மாதிரி பார்த்த நல்லா இருக்கீங்களா கருங்க மச்சான் மேனேஜர் கூப்பிடுறாரா பார்ப்பலாம் அவன் லவ்வரை விட அதிகமாக என்னதான்டா கூப்பிடா போலாம் ஒன் மினிட்ல வந்துடுறேன் கூப்பிட்டீங்கன்னு சொன்னேன் சார் ஆமாம் சதீஷ் முன்ன மாதிரி நம்ம கம்பெனி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வர்றதில்ல உனக்கு கூட தெரியுமே இது ரெசிஸ்டன்ட் பீரியட் ஆமாம் சார் இந்த தடவை நம்ம ஆளுங்களை குறைக்க போகிறோம் அண்ட் திஸ் டைம் இட் இஸ் கோயிங் டு பி 70 சூப்பர் சார் எனக்கு ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க அந்த 70 பேர் லிஸ்ட்டை ரெடி பண்ணிடுறேன் சதீஷ் அந்த 70 நீயும் இருக்க சார் ஐம் சாரி சதீஷ் யோ இப்படி திடீர்னு வேலை விட்டு போனால் நாங்களாம் எங்கேயா போகிறது சதீஷ் மைண்ட் யோ வாட்ச் சாரி சார் உங்களுக்கே தெரியும் இந்த வேலை எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கிடச்சிதுன்னு என் ஃபேமிலியே இதை நம்பி தான் சார் இருக்காங்க என் கையில் ஒன்றும் இல்லை சூப்பர் பாஸ் சொல்கிறத நான் செய்கிறேன் ஐம் சாரி கடவுளே கீழே குதிக்கும் போது கையில் காலில் உடம்புல தலையில் எங்கேயுமே அடிபடக்கூடாதுரா விழுந்த உடனே பட்டுனு உயிர் போயிடணும் இன்ஜினியரிங் படித்ததுக்கு பேசாமல் எங்கேயாவது இஞ்சி மரப்பை வைத்தாவது பழச்சிருந்துருக்கலாம் சரியாக சாவலன் வேணும் ஒப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கலாம் என்னை மட்டும் காப்பாற்றாதப்பா கடவுளே ஐயோ
என்னடா இவ்ளோ ஆழமா இருக்கு? ஏய் துணியை பிடிக்காம என்னடா குனிறா? ஏய் குனிறா! ஏய் சதீஷ் கூப்பிடுறா குனிறா! ஏய் பட்டியா சைஸ் நல்லா புடிச்சடா நல்லா புடி இல்ல அப்டா ஏய் காங் ஏய் காங் பாத்து நீ கவுந்தறடா ஐயோ லூசாடா நீ லூசா மேல என்ன யாரா நான் காப்பாத்து நீ சாவுறதுல நான் வைக்கோம் மூஞ்ச மூடிட்டு தொங்கறா லூசாடா நீ என்னடா பிரச்சனை உனக்கு எனக்கு எல்லாமே பிரச்சனை தான்டா செத்தா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா இப்போ என்ன அட்வைஸ் பண்ண போறியா இதுக்கு நான் தற்கொலை பண்ணி செத்து நிக்கறேன் ஏய் அதெல்லாம் இருக்கட்டும் என் கழுத்துல துணிய மாட்டனது யாரா இல்ல மச்சி நான் தான் உன காப்பாத்தலன்னு துணிய வீசினேன் இங்கிலீஷ் பத்தல வர மாதிரி இடுப்புல மாட்டேன்னு நினைச்சேன் லைட்டா மிஸ் ஆயி கொஞ்சம் விட்டு இருந்தா உலகத்தை மிஸ் ஆயிருப்பாண்டா எதுக்கு என்ன காப்பாத்துனீங்க டேய் இவனை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது இவனுக்கு நல்லா சரக்கு ஊத்தி மட்டையாக்கிடணும் இல்ல இன்னைக்கு நைட்டே ஏதா பண்ணிக்குவான் டேய் வா சரக்கு வாங்கி கொடு ஏய் வேலை கிடைச்சதுக்கு சரக்கு வாங்கி தர சொன்னீங்க ஓகே வேலை போனதுக்கு மா சரக்கு வாங்கி தரணும் ஆமாடா சரக்கு வாங்கி கொடுன்றா ஜாலி வா சைடு சோட வாங்கி தரணும் வா அதிர்ச்சி செய்தான் பெருசு சார் அப்படியே முருகன் ஊர்ல மழை பெஞ்ச பயிர்கள் செழிப்பா வளருதோ இல்லையோ ஆனா ஒவ்வொருத்த தலையிலையும் தளபடி செழிப்பா வளருதோ சார் வாங்க சார் சார் கட்டிங்க சேவிங்க சார் கட்டிங் தான் ஆனா இந்த கட்டிங் இல்ல 90 கட்டிங் பாயிண்ட் ஷாப் ஓபன் பண்ண 12 மணி ஆகும் சொன்னாங்களா அதான் அது வரைக்கும் டைம் பாஸ் பண்ணாங்கன்னா அப்படியே ஃபேன் காத்துல ஜாலியா பேப்பர் படிச்சுன்னு டிவி பார்த்துட்டு அப்போ நீங்க கட்டிங் பண்ணா வரல கோர்ஸ் காத்து வாங்க தான் வந்திருக்கீங்க எஸ் ஐயோ டேய் இன்னொரு தடவை கடப்பக்க பார்த்தா உன்னை கட் பண்ணிடுவோம் கட் பண்ணி போடா ஹலோ ஓனர் என்ன கடையில போனு உன் கடைக்கு சன்னி லியோன் கட்டிங் பண்ண வந்திருக்கிறதா சொன்னாங்க அதான் விசாரிக்கலான்னு போன் பண்ண ஏய் என்ன கிண்டலா கடைக்கு வாடகை கொடுத்து 6 மாசம் ஆச்சு ஞாபகம் இருக்கா இனிமே என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது இன்னைக்கே கடையை காலி பண்ணு நாளையில இருந்து சூப் கடை வரப்போகுது அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேன் ஓனர் ஓனர் கொஞ்சம் டைம் கொடுங்க கட் பண்ணிட்டான் My dear daddy! Oh, my dear son! Dabba! Kalle, happy are you? Happy? Yeah! You talk to me. இந்த கடை ஓனர் போன் பண்ணா இங்க சூப்பு கடை வரப்போதா அப்படியா ஐயோ ஐயோ என்ன சூப் வைக்க தெரியாது கட்டிங் மட்டும் பண்ண தெரியுமா மகனே இந்த கடைக்கு நம்ம வாட கொடுக்கலன்னு சூப் அடிக்க அட்வான்ஸ் வாங்கிட்டாப்லையா நம்மள இன்னைக்கே காலி பண்ண சொல்லிட்டான் வாட் இஸ் கோஇன்சிடென்ட் நம்ம ஹவுஸ் ஓனர் வீட்டு வாட கொடுக்கலன்னு எனக்கு எங்க இது ஷூட்டிங்கனுங்க ஷூட்டிங் தான் கண்ணு அதுக்கு தான் புல்லட் எங்கன்னு கேக்குறாரு உங்க புல்லட் எங்க ஷூட்டிங்னா சினிமா ஷூட்டிங் சினிமா ஷூட்டிங்கா யார் ஹீரோ ஏய் மெண்டல் ரெண்டு ஒருத்த சினிமா ஃபைட்டரா இருக்காங்க அவங்க கிட்ட வாங்குனதுங்க அப்ப இது டம்மி கண்ணா இதுக்கு 25000 ரூபாய் கொடுத்தோம் இவன் பிளான் பேங்க கொள்ளையடிக்க கூடியது நம்ம கிட்ட கொள்ளையடிக்கிறது ஏங்க நீங்க கொடுத்த காசுக்கு ஒரு ஒரிஜினல் தாங்க வாங்க முடியும் அப்ப எது ஒரிஜினல் கண்ணு நீங்க யாருமே விரும்பாத இதுதாங்க ஒரிஜினல் கண்ணு டம்மி கண்ணு வச்சுட்டு எப்படி கொள்ள அடிக்கிறது அதனால தான் சொன்னேன் அவனை நம்பாதீங்கன்னு டம்மி இது பாக்கி நமக்கு மட்டும் தாங்க தெரியும் பார்க்குறவங்களுக்கு தெரியாதுங்க அதெல்லாம் முடியாது சின்ன கண்ணை என்கிட்ட கொடு ஏங்க சொல்கிறதுக்கு நம்ம என்ன போலீஸா பேங்க்கில் கொள்ளடிக்கிற மட்டும்தானங்க நம்ம நோக்கம் சரி மச்சா நம்ம ஏன் கொள்ளடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கக்கூடாது சம ஐடியா ரொம்ப ஓவர்ரா டேய் இந்த டவுன் படத்தில் பேங்க்குக்கு போகிற வண்டியை தூக்குவானுங்களே அதே மாதிரி நம்ம ஏடிஎம்க்கு காசு கொண்டு போகிற வண்டியை கொள்ளடிக்கிறோம் என் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்க எங்கே ஒரு வாட்டி பண்ணு இன்னொரு வாட்டி பண்ணு ஏய் வேணாண்டா நமக்கு சுமாரா சிட்டியில் பண்ண ரிஸ்க்கு மாட்டுவோம்
அதனால் அவுட்டரில் ஏடிஎம் வண்டியை மடக்கிறோம், தூக்குறோம். இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு தேவைப்படுறது ஒரு மாஸ்க். இது கொரில்லா அட்டாக். ஸோ நாம அவுட்ரு அவுட்ருன்னு இவ்வளோ தூரம் கூட்டு வந்துட்டேன். நல்லா கண்ணாடி இறகு ஏகுது. எல்லாம் கரெக்டாக விசாரிச்சு தான் வந்திருக்கேன். இதே ரூட்டில் தான் பணம் போட போகிறேன். சரி, எதுக்கடா காஞ்சூரிங் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணீங்க? ஏய் காங், எதா வருதா? ஏய் காங், சிக்னல் குத்துட்டான். எல்லாம் மாஸ்க் போடுறா, போடு, போடு, போடுறா, சிக்னல் போடுறா, போட்டீங்களா? ஐயோ கொரில்லா. பணம் எங்கடா சார்? ஏடிஎம்ல பணத்தை லோட் பண்ணிட்டு வெறும் வண்டியை திரும்ப போயிட்டு இருக்கோம் சார். நீ என்ன மாஸ்க் எடுத்த? நீ எடுத்த? பணம் இல்ல, எனக்கு மூக்கு அரிக்குது. பணம் இல்ல, ஓடுறாரு. பா, நான் கும்பிட்ட கடவுள் என்ன காப்பாத்திட்டாருப்பா. கடவுள்லாம் உன்னை காப்பாத்தல, தன்னை தான் காப்பாத்துச்சு. ஏண்டா சரியா பாக்குறது இல்ல, என்னத்த கவனிச்ச? சாரி மச்சான், பணம் இருக்குன்னா எதிர்பார்த்தேன், சொதப்பிடுச்சு. சரி விடு, தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. உனக்கு உழப்போது சாவடி வேணுமா உனக்கு? ஆனா உனக்கு கவனிச்சிங்களா, நம்ம கிட்ட கண் இருந்ததுனால ஒருத்த நம்ம பக்கத்துல வரல, அதுவும் பட்ட பகல்ல. ஏன்னா ஒருத்தருமே இல்லையே. மக்கள் ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒன்னு பிரச்சனை வேடிக்கை பாக்குறது, இன்னொன்னு கண்டுக்காம கடந்து போறது. அதனாலதான் எங்கேயும் அவனை ஓட விட்டு வெட்ட முடியுது. இஷ்டத்துக்கு எங்கேயும் புந்து திருட முடியுது. கண்டவங்களாம் இப்படி உட்காந்து பேங்க் கொள்ளடிக்க பிளான் போட முடியுது. அப்படின்னா அதான பண்ற பிளான். சொதப்பினாலும் கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. சோ அதனால நம்ம ஸ்ட்ரீட்டா பேங்க்ல கை வைக்கிறது தான் பெஸ்ட். ஏய், 20-30 நிமிஷத்துல டக்குன்னு போய் பேங்க்ல பணத்தை எடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும். என்னது, என்னமோ பேங்க்ல போட்ட பணத்தை எடுக்க போற மாதிரி சொல்ற? பேங்க்ல எப்படி போறோம்? பைத்தியம், அத சொல்லு. முதல்ல நம்ம செலக்ட் பண்ற பேங்க் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 3-5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கணும். ஏன்? அப்பதான் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சு வரத்துக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஆகும். ஏன்னா நம்ம லாக்கர் ரூம்குள்ள போறதுக்குள்ள எவனா ஒருத்தன் அலாரம் அமைக்கிடுவான். சூப்பர், நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம், செத்தோம். பேங்க்குள்ள கண்ணை எப்படி மறைச்சிட்டு போறோம்? நீ உன் வேலையிலே குறியாரு. இந்த வாட்டி பர்தா யூஸ் பண்ணலாம். பர்தாவா? நோனோ, பிளாக் கலர். ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபேஸ்லாம் கருத்துறோம். ஆமா, இவர் சுவிட்சர்லாந்துல பிறந்து நியூசிலாந்துல வளர்ந்தவரு, ஹீட் தாங்க மாட்டாரு. ஏய் நான் ஆக்டர்ரா, மெண்டல்ரா. முதல்ல எந்த பேங்க் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தூரமா இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு தெரியும். உனக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்ல, இவன் ஃபுல் பிளானோட தான் வந்திருக்கான். நான் லோனுக்காக நிறைய பேங்க்ல அலைஞ்சிருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு பேங்க் பத்தி தெரியும். நீ லோனுக்கு அலைஞ்சிருப்ப, எங்கெல்லாம் எப்படி திருலாம் பிளான் பண்ண அலைஞ்சிருப்ப? வண்டலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பேங்க் இருக்கு, பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். டம்மி கன். ஓகே, டம்மி பாம் கேட்டிருந்தேன், என்னாச்சு? இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க, போறேன். எப்பா காங்கு, நீயாவது என் கூட வர்றா? இந்த அக்யூஷன் நம்மளாம் சாவடிக்காம விட மாட்டான். இந்த கண்ணை விட காங்க பார்த்தா தான் செம்மடர்ரா வரானுங்க. கண்டிப்பா கூட்டு போறோம். அப்ப நீயும் சாப்பிட போற.